கிராணி கேம்ல நீங்க வந்து சொட்டையை பார்த்துருப்பீங்க, ஏன் மிஞ்சி போனா ஸ்லெண்டரினா கூட பார்த்துருப்பீங்க, ஏன் ஸ்லெண்டரோட அம்மாவை கூட பார்த்துருப்பீங்க. ஆனா கிராணி கேம்ல மொட்டையனா பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டு உங்களை நம்ம கிராணியில வந்து மொட்டை சொட்டை, ஓகேங்களா, கிராணி ஒன் மொட்டை சொட்டையை மூட்டாட போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி பண்ண நினச்சவங்களேன் உங்களுக்கு வந்து சொட்டையோட தரிசனம் அப்புறம் வந்து மொட்டையோட தரிசனம் கிடைக்காது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை வர போகிறான், அதுதான் இது ஃபன்னு. அவனை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதான். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாவது ஜெயிக்க ட்ரை பண்ண போகிறேன். டேய், ஏதோ பொருள் கில் திறமை ஏமா திரு போறீங்கடா, ஏன்னா இது வேறு மோடு இல்லை. ஸோ அப்படி ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மோட் டவுன்லோட் பண்ண தெரியுமா, அதில் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருந்தாங்க, மேக் ஷோர் தட் சம்டைம்ஸ் சம் பொருள் வந்து இருக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆடவா, எனக்கு மட்டும் ஆடக்கூடாதுடா, எனக்கு மட்டும் ஆடக்கூடாதுடா. சரி ஓகே, என்னது, ஐயோ பாத்ரூமில் பாருங்களேன் மொட்டையா, அண்டே மொட்டையா, இந்த மொட்டையானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் முக்கியிருப்பான், ஆண் முக்கியிருப்பான், வாந்தி வந்திருக்கும் முக்குன முக்கில், அப்படியே ரத்தம் வந்து எடுத்து வச்சிருக்கான். மொட்டை தலையா, இவனெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள விட்டுதே தப்பா போச்சுரா, கிராணியே பரவாயில்ல, இந்த வீட்டை வந்து கொஞ்சம் ஒழுங்காக தான் பார்த்து நின்ச்சு. இவன் வந்து தான் வந்தான், ரொம்ப குசும் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. ஆனால் கிராணிக்கு ஒரே குசி தான் மொட்டையை வந்தோடனே. மொட்டையை வந்துட்டானா என் மாமே என் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டை வேற. அது அது வந்து பார்த்தீங்கன்னா அது இது அந்த ரெண்டுங்களும் சின்ன வயசில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஞாபகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை போயிட்டு அது வந்து மனசுக்குள்ளே பாட்டு பாடி டான்ஸ் ஆடின்னு கிடக்கும். இதுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பாக வருதுடாடே, ஒரே சிரிப்பாக வருதுடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்கி கடிச்சிருக்கேன், டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா காரில் வெப்பம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, மொட்டையம் பேக்கில் ஒரு சூடு, சொட்டையோட பேக்கில் ஒரு சூடு, சுட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண வேண்டியதான். ஓகே, என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கார் பேட்டரி அப்புறம் வந்து கார் இன்ஜின் அந்த மாதிரி கொடுக்காம ஹேமர் குத்திதான் எவ்வளோ பெட்டரு. ஆமா, சொட்டை என்ன பந்து, ஓ சொட்டை மொட்டை கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுதா ரூம்ல. ஏய் கேவி, இப்பெல்லாம் வரவே மாட்டா, ஃபஸ்ட்டெலாம் வேகமாக வரும், இப்போ பார்த்தீங்களா பொறுமையாக வருது, மொட்டை கூட சேர்ந்து மொட்டை கீழே சத்தம் கேட்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் என்ஜாய். ஓகே, எப்படி யோசிச்சே கொய்யால, இனிமேல் தானே உங்கள் அழிவு காலம், கிழட்டு பசங்களா, ஆசை வருதான், ஆசை இந்த வயசுல ஆசை ரெண்டுத்துக்குள்ளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வருதான். இது வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா, நான் வந்துட்டல, இனிமே உங்க ஆசை வந்து நேராசையாக போகுது. ஓகேங்க, மறக்காம லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் வந்து இதுங்களை வந்து ஒன்று சேர உடம்ப பண்ண முடியும். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையா எழுப்பியா பின்னாடி சொட்டை ஓடு ஓடு ஓடு, எப்பாடு ஜஸ்டி மிஸ்ரா சாமி ஜஸ்டி மிஸ்ரா மொட்டை தலைய, இவனுக்கு வேற நம்ம இவங்களை பிரிக்கிற விஷயம் தெரிஞ்சு செஞ்சுக்கோங்க, மொட்டையை உள்ள குனிஞ்சு கூட வந்து அடிப்பான், அந்த அளவு டென்ஷன் ஆகிடுவான். மொட்டை பாஸ், உங்களை சேர்த்து வைக்கிற மொட்டை பாஸ். ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியாச்சு, அவன் கீழே ஓட்டான், இப்போ எடுக்கிறான் நான் வைப்பேன். மொட்டையா ஐ எம் கம்மிங், மொட்டை நீ என் ஈகோ டச் பண்ணிட்ட, கெட் ரெடி ஃபார் த கேம். மொட்டையை சொல்லுவான், நான் என் கேம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி. டேய் மொட்டை தலையா உனக்கு என்ன, அஜித் குமார் ஆனப்பா உனக்கு பேக்கில் போடுங்க, அஜித் குமார் எப்படியே பார்க்க வந்து கொக்கி குமார் குடும்ப கொக்கி மாதிரி இருந்துட்டு கொக்கி குமார்னு பேரத்தோட ஓகே, ஏதோ நியாயம் இருக்குது. இவருக்கு அஜித் குமாரா உங்கோயாலோட, இவங்க இப்போ சொட்டை வரும், சொட்டை கமான் இங்கே பாருங்கள், மொட்டை செத்த விஷயம் வந்து சொட்டைக்கு தெரிஞ்சிடும். அது மொட்டையில நீ தான் வீட்டுக்கு வந்தால் போட்டுட்டாங்களோ, வாடி வாடி கேவியே, அவனை மொட்டை இல்லை உன்னியும் இது சொட்டையிலேயே சுடும், சொட்டையிலே சுடணும். இங்கே பாருங்கள் மொட்டை வந்து குசி ஒரே மொட்டையை வந்து ஒரே கலை தான், அப்படியே வந்து அந்த அந்த கல்யாண கலை வந்துருச்சு இதுங்களுக்கு. ஏண்டா கல்யாணம் ஆகி 60வது கல்யாணமே முஞ்சிச்சு, இப்போ வந்து இந்த மூஞ்சிக்கு வந்து கல்யாண ஆசை வந்திருக்கான், கல்யாண ஆசை இரு மண்டையில் கூட சொட்டையிலே போடு. ஓகே, ஒரு சொட்டை நெக்ஸ்ட்டு தப்பிக்கிறேன் நீ அங்கொய்யால,
கேண்ட்ரி ப்ளோ தப்பிக்க முயற்சி பண்ணு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். என்ன சொல்கிறது, ஒரு காஜுவில் இருக்குது. ஓகே மைண்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ரூமில் ஒரு காஜுவில் பாத்திரா இல்லை இல்லை இப்படிக்கா பண்ண தேவையில்ல, அது வந்து சேஃப்டி இல்லை. இப்படிக்கா வந்துட்டு அப்படியே தட்டி விட்டு வேண்டியதான் போடுறாத. இப்போ மொட்டை ஐயோ கீழே உள்ளியா, இப்போ பாருங்க மொட்டையை வந்து பார்த்தினா இந்த வீட்டுக்கு வந்தோடனே பாட்டு பண்ணியிருப்பான், இது புத்தன் காலம் புத்தன் லோகம் ஜெனரேஷன் தோறும் மாறும் புதனாகும் சொட்டையில் நான் விளையாட போகிறேனே சொட்டையுடன் தூங்க போறேனே இனிமேல் இதான் என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்திருப்பான். சொட்டையை வந்து அவன் புருஷனை பிரிஞ்சு 30 வருஷமாக சொட்டை வந்து இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுச்சா, என் புருஷன் என்னைக்காவது என்னை பார்க்க வருவான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கத்தோடு இருந்துச்சு. ஸோ ரெண்டுக்குள்ளே ஒன்று சேர்ந்தோன்னே அதுக்கு ரெண்டுக்குள்ள ஹாப்பி. ஆனால் அப்போ வீட்டுச்சு உள்ளே நுழைஞ்சிட்டான் அப்படின்றது அந்த மொட்டைக்கும் சொட்டைக்கும் தெரியல. கோயாலடா நான் இருக்கிற வரைக்கும் அது காரை நடக்குமாடா இல்லை நடக்குமான்னு கேட்குறேன். வந்துட்டலாம் வந்துட்டலாம் வந்துட்டலாம். ஓகே இருங்க, இந்த மொட்டையும் சொட்டையும் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இதுங்க என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, ஊர் முழுக்க பத்திரிக்கை அமைச்சு விட்ருக்குங்க. இன்னும் வந்து திருமணம் விழா அப்படின்னு அமைச்சு விட்டு என்னன்னு பார்த்தா இது பெண் பெயர் சொட்டை திரு சொட்டை சுந்தரி, ஆண் பெயர் திரு மொட்டை மந்திரி, இருவருக்கும் கல்யாணம், வயது. இதில் வந்து முக்கியமான விஷயமே என்னென்னா வந்து இதுங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இதுங்க வயசு வந்து 90 வயசு 80 வயசு, சொட்டைக்கு வந்து 90 மொட்டைனுக்கு வந்து 80 வயசு. என்ன போட்டிருக்கு கல்யாணி பத்திரிகை என்ன போட்டிருக்குன்னா மொட்டைக்கு வந்து 30 வயசாம். எப்படி மொட்டைக்கு வந்து 30 வயசாம் சொட்டைக்கு வந்து 20 வயசாம். கோயாலடா இந்த வரலாடா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி முடிவு இருக்குறாடா, இன்றைக்கி ஒரு முடிவு இருக்குதுடா, வந்துருச்சு ஆஷா வந்துருக்கு ஆஷா. இருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் கல்யாணமே நடத்திக்கிறேன்டா. இருங்கடா இருங்கடா வாங்கடா வாங்கடா செல்ல குட்டிகளா, நீ நான் பண்ணுற வேலையில் நீங்கள் ஊரை விட்டே ஓட போகிறீங்கடா, ஊரை விட்டே ஓட போகிறீங்கடா. என்னடா அது, நான் இது பேர்டு சீடு செலுக்கு போட்டு விட்ருவோம். ஆ படம் வந்துச்சு பட்டே கட்டிக்கு போயிரு, ஏ ராவே ஆண்டாலோ ராவன ஆண்டாலோ எனக்கு ஒரு காவல் ஆய் போட்டே எப்படி உங்களை சேர்த்துக்க வந்திருக்கேன் நான். ஓ என்னதான் காது கேட்காதுல்ல கேண்ட்ரிப்ளோ, காது கேட்காத வயசில் காது கேட்காத வயசில் பயமுலைக்கு கேட்குது இல்லை கேட்குதுன்ற கேண்ட்ரி. ஓகே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணுவோம், அது பண்ணுறது ஒயரை கட் பண்ணி விட்டு மேலே போயிட்டு இன்னொரு ஒயரை கட் பண்ணி விட்ருவோம், கட்டு அப்படியே மேலே போயிட்டு இன்னொரு கட்டு. டேய் சொட்ட சுந்தரி சுந்தரி சுந்தரிங்கள நினைக்கிறேன், மொட்டையை பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், சுந்தரி உன்னால் ஒரு செய்தி மந்திரி உனக்கு ஊற்று ஊற்று மன்னிச்சு நான் வேறு எங்களுக்கு கிண்டல் அடிக்கிறேன்னா அதுங்க வந்துச்சு, ஏ என் பெருசதை பற்றி பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு சொட்டை வந்து என்னை துரத்தின் கிடையாது, சொட்டை மன்னிச்சுக்கோ ஒரு ஃபண்ணுக்கு பண்ண பண்ணுக்கு டோன்ட் டேக் சீரியஸ் சொட்டை மேலே போயிச்சு. ஐயோ ஐயோ இதை நினச்சேன் ரொம்ப ஃபன்னாக இருக்குங்க, நான் மேலே போனால் அது கீழே போகுது கீழே போனால் மேலே வருது. ஆனால் வந்து இப்போது மொட்டையெல்லாம் நினச்சிக்கோங்களேன், மொட்டை இல்லைன்னா கூட நான் சொட்டைகள் அடி வாங்குவேன், ஆனால் என்ன தெரில மொட்டை இருந்தாலே சொட்டைக்கிட்ட நான் அடியே வாங்க மாட்டேறேன், அது என்ன தெரில ஏதோ ஒரு லக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஓகே இப்போ வந்து இந்த ஒயரை தட்டி விட்டு மூணு சொட்டையை வர வச்சுருவோம். சொட்டை கபான் வாட் ஆர் டூயிங், இங்கே பாருங்க மொட்டையை வந்து சூசைட் பண்ண போகிறனா அந்த மிஷினில் போயிட்டு தலையை விட்டான் மொட்டையை. ஆ வந்துச்சு பாருங்கள் மொட்டன் தலை விட்டான்னு சொன்னேன் அப்படியே வந்து மொட்டை தலை விட்டானா அது இரு அப்படின்னு சொல்லிட்டு சொட்டை வந்து சமாதானப்படுத்த போயிச்சு, அங்கே ஏதாவது யாருமே இல்லையே. ஓகே இந்த ஹேமர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மேலே போயிட்டு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண வேண்டியதான். எங்கள் மேலே உரம் மொட்டை இருப்பானா போய் பார்ப்போம் மொட்டையா. ஐயோ அவர் கருணாக்கு ஒச்சுட்டு ஒச்சுட்டு ஓடு ஓடு உள்ள விட ஷிட் நாங்கள் இது இப்படி நடக்குதுங்க ஏங்க, இந்த சி இவங்க பேர் வராது இந்த கொளுத்த வாய கையிலலாம் அடி வாங்கிட்டோமேங்க, இவெல்லாம் வந்து இன்னும் எத்தனை நாள் வாழை போகிறேனே தெரில. அங்கே பாருங்கள் எலும்பே வந்து பார்த்தீங்கன்னா பாதி எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது, இவங்கிட்டலாம் இப்போ அடி வாங்கிட்டோமேடா, டே இவங்கிட்டலாம் இப்போ அடி வாங்கிட்டோம்டா, கொஞ்சம் அவமானமாக தான் இருக்குது சரி பார்த்துக்கலாம். இப்போ திருப்பி மேலே போயிட்டு டேய் மொட்டையா வாஜி 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 மொட்டை பேக்கு தேஞ்சி போச்சு, ஐயோ சாரி பாஸ் பாஸ் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன், நான் யார் விருப்பத்துலேயும் தலை இருதில்ல க்ளஸ் திட்டு ஐயோ க்ளோஸ் பண்ண பார்த்தேன்னே சரி விடுங்க க்ளோஸ் ஆகலை அப்படி க்ளோஸ் பண்ணியிருந்தான். அவன் மூஞ்சில் அடிச்சிடுவான் அந்த டோர் மூஞ்சில் அடிச்சுட்டு ஆ வலிக்குது சொட்டை மூ அடிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மூ அடிச்சுட்டு இருக்கோங்க. அது இந்த கேப்பில் தான் தப்பிச்சு ஏதோ முயற்சி பண்ணலான்னு பார்த்தா
முடியலையா முடியலையே. ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்கு ஏங்க, என்னங்க இது? ஓகே ஒரு மீட்டை கொடுத்து வச்சிருக்கானு கஞ்ச பசங்க, ஒரே ஒரு மீட்டை. ஓகே நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கே வச்சுட்டு அப்படி பார்த்து போடா பார்த்து போடா. ஓகே இதுனது சேஃப்டி ஆட போங்கடா நீங்களும், எனக்கு ஆத்திரங்கள் வரும். ஓகே ஒரு சேஃப்டியை போய் கொடுத்து வச்சிருக்கானுங்க, அதை வச்சு என்ன பண்ணுறது? நீங்கள் கண்டிப்பாக அதில் ஒன்றுமே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க சொட்டை நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ ஓர ஓர சாமி, ஓடு சாமி ஓடு சாமி, பார்த்து 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 எதுங்க சொட்டை வந்து. ஏய் மொட்டை என்ன காது கேட்குதா உனக்கு? ஏ பரவாயில்லையே காது கேட்டு மேலே வந்துட்டான். எனக்கு காது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டான். ஏண்டா ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் மேலே வந்துட்டு பழைய போல இன்னும் ஆட்டம் ஆடுது போகிறா அது. ஓகே இங்கே ஒன்றுமே இல்லை அதுன்னு அது. ஓகே அது வந்து அந்த ஷார்ட்கட்டோட பார்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த இது ஒன்று இருக்குமேங்க, அந்த ஸ்பைடர் ரூமுக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு கீ, ஸ்பெஷல் கீயா, அதை வந்து இப்போ தேட வேண்டியதான். ஐயோ இதுங்க தொலை தாங்கலடா, டேய் இதுங்க தொலை தாங்கலடா. சொட்டை சொல்கிறது கேளு, மொட்டையும் வந்திருக்கான், எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கான். ரெண்டு பேரும் இப்போ ஜாலியாக பேசிகிட்டு இருக்குங்க. உங்கள் சொந்த கதை, உங்கள் சோக கதை அதெல்லாம் பேசின்னு இருங்க, அதை விட்டு ஏக்கிட்டு. ஐயோ சொட்டை வந்துச்சு, கமான் 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 டூ போடு டேவ் டேவ் போடு போடு அங்கேயே வாங்க நம்பர். ஏய் என்னடா நெஞ்சு வலிக்குது அவனுக்கு. அவன் வந்து இப்போ ஏன் நெஞ்சு வலி, அவன் ஏன் திரும்ப நெஞ்சில் கை வச்சான், நான் அடிச்சதுக்கு இல்லை சொட்டை கீழே வந்துச்சுல அதை பார்த்து. சொட்டை என்னை விட்டு பிரியாத சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டையனுக்கு வந்து இவருக்கு வர வர இவருக்கு மனசில் சினிமா ஸ்டார் நினைப்பு போல பார்த்து வந்து நினச்சிட்டு இருக்கான். சொட்டை என்னை விட்டு பிரியாத சுந்தரி வேணாம் சொன்ன கேளு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக் தானே, ஸோ உங்கள் பாருங்கள் இந்தமாரி மோட்லாம் வந்து சூப்பராக இருக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டே என்னடா நீங்கள் ஏதோ உருப்படியே உனக்கு தரமாட்டுறாங்களே, உருப்படியே உனக்கு தரமாட்டுறாங்களே. ஃப்ரீஸ் ட்ராப்பு ஓகே ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுங்க கீழே போட்டு வெயிட் பண்ணுவோம். சொட்டை வந்தோடனே சொட்டை இருக்குது ஆப்பு இருக்குதுடே உனக்கு ஆப்பு உனக்கு இருக்குதுடே இவனுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டக்குனு இப்போ கீழே போயிட்டு கீழே ஒரு சுரங்க பாதை போகுது பார்த்தீங்களா, அந்த சுரங்க பாதைக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்பைடர் ரூம் கீயா, அந்த ஸ்பைடர் ரூம் கீ இருக்கா, ஆ இல்லைங்க ஸ்பெஷல் கீங்க ஸ்பெஷல் கீ இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிடுவோம். கமான் 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 கீழே குனியே. ஓகே இதுக்குள்ளே போயிட்டு தின்னா இருக்கு. ஆனால் பாவிங்களா ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்து வச்சிருக்கானுங்களே, ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்து வச்சிருக்கானுங்களே. ஓகே இதுக்குள்ளே போயிட்டு வரதா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏங்க இந்த சொட்டை மண்டையில என்னால் ஸ்ப்ரே அடிக்க முடியாதுங்க. ஏன் என்னை பார்த்தா சொட்டை மண்டையில் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அறிவு, ஓயால இனிமேல் ஸ்ப்ரே அடிக்க முடியுதுரா. அந்த மண்டையை பார்த்தா எனக்கு டிசீஸ் வருதுடே, டிசீஸ் வருதுரா, ஊரில் இல்லாத டிசீஸ்லாம் வருது, என்னென்னமோ டிசீஸ் வருது. ஆல்ரெடி நம்ம ஊரில் வந்து கொரோனா டொரோனா அப்படின்னு பரவின்னு இருக்குது. இல்லை இந்த சொட்டையை மண்டையில் வந்து ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அந்த ஸ்ப்ரே வந்து சொட்டை மண்டையில் பட்டோன்னே அது ஒரு புது டிசீஸ் ஆகிடும். ஏன்னா அது மண்டை கழுவி எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரில. ஓகேங்களா அவ்வளோ நாத்தம் அதில் போய் ஸ்ப்ரே அடிக்கணும்னு கோயிலப்பா நடே முடியாது என்னால முடியாதுடா. ஓகே ஐயோ ஒரு பொருள் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு, கை காலே ஓட மாட்டேங்குதே, டேய் ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிங்கடா கண்டுபிடிங்கடா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த கட்டிங் பிளேயர், ஓகேங்களா இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு போயிட்டு அங்கே அந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். வந்துட்டான் 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 வந்துட்டான், தீரா தீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா. ஏங்க இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண வராது மாஸ்டர் கீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கீ, சேஃப் கீ இல்லை ஐயோ ஐயோ அது ப்ளூ கலர் ஒரு கீ இருக்குமே பேடு கீ, பேடு இல்லை பேட்லாக் கீ. ஆனால் அது ரெண்டுமே கலைக்கலையே என்ன பண்ணுறது, ஒரு வேளை ஏதாவது கெட்டது நம்மளுக்கு நந்துச்சோ மொட்டையை ஏதாவது சரி. ஏட்டா இவன் ஒரு சூனியக்காரனாக இருப்பானா, இவனை பற்றி பேசினாலே நேரில் வந்துடுறான்டா, பேசினாலே நேரில் வந்துடுவான்டான், மொட்டையை ஏதாவது சூனியம் வச்சுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லான்னு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா நேரில் வந்துட்டான் மொட்டை தலையன். இவன் யாரா இவன், சாமி யார் சாமி இவன், இவன் ஏதாவது தீவிரவாதியா உனக்கு புரியலையே. ஓகே இப்போ டக்குன்னு வந்து நம்ம கீழே வந்தாச்சு, இப்போ வந்து இந்த சேஃப்டியில் ஏதாவது உருப்படியான பொருள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிடுவோம். ஆண்டவா ப்ளீஸ் அந்த இது மட்டும் விரிஞ்சாண்டல் போட்டு. ஓகே பரவாயில்ல இது விரிஞ்சாண்டல் கொடுத்துருக்கானுங்க, டே நீங்கள் நல்லா வருவீங்களா, டே நல்லா வருவீங்களா. இப்போ நம்ம டக்குன்னு இந்த விரிஞ்சாண்டல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிணறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிணறுல என்ன கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணிவிடுவோம். டே ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் கொடுக்குறா ப்ளீஸ்ரா, டே யூஸ்ஃபுல்லான பொருள் கொடுக்குறா. ஏங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் லைக் பண்ணுமா, நீங்கள் லைக் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு மூட நம்பிக்கை. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. சுற்று சுத்து சுத்துது சுத்துது கண்ணாலே என்ன கிடைக்கும் போது என்ன கிடைக்கும் போது என்ன அது என்ன தெரிகிறது, வாட்டர் மில்லன்
தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் அதை தர்பூசணி கட்சிச்சு போகிற தர்பூசணியை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சிங்களா. ஓகே, பேட்லாக்கி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரி, இதுக்குள்ளெலாம் ஒன்றும் இருக்காது, இதை வச்சு மெயின் டோர் பண்ணோம். ஹேய் மொட்டை, யூ கேன் ஹியர் த சவுண்ட் மொட்டை, டெவலப் ஆகிட்டானடா, டெவலப் ஆகிட்டான்டா, பெரிய ஆள் தான், பெரிய மொட்டை பெரிய ஆள் தான் இப்போ சொட்டைன்னு சொல்லுவோம். ஆ ஆமாம், என் புருஷன் பெரிய ஆள், என் புருஷன் எனக்கு காது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டை. ஏ ஏ ஏ ஏ ஏ இதுங்க தொலை தாங்கலடா, வே தாங்கலடா, ரொம்ப பில்டப்டா, ரொம்ப பில்டப்டா. ஓகே, சீக்கிரம் 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 ஏதாவது ஒன்று இடு, ஹேமர் எடுத்துட்டு இந்த ஹேமர் வச்சு எதாவது யூஸ் பண்ண முடியுமா? ஆ பண்ணலாங்க, அந்த கீழே ரூம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஹேமர் தேவைங்க. ஆடா 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 ஆடா, அதே ப்ரா நான் மறந்தேன் நானே. ஓகே, இப்போ டக்கு நம்ம வந்து கீழே போகிறோம், இந்த ஹேமர் வச்சு மாஸ்க் காட்டுறோம், சீக்கிரம் ஓடு 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 ஓடு. சம்பவ சிவ சம்பவ சிவ சிவ சம்பவ டகடம் டகடம் டகட ரெண்டும். ஓகே, டக்கு டக்கு கமான் கமான் கமான், ஒன்று ஆ ரெண்டு ஆ மூணு. ஓகே, உடச்சி விட்டாச்சு, டக்குன்னு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போமா, என்ன இருக்கு. ஆடா பாவி, ஆடா பாவி, போகடா டேய், போகடா, ஐ நாட் டக்குடா டேய், உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்டா, உங்ககிட்டலாம் பேசவே மாட்டேன்டா, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுரா, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுரா. சரி, எனக்கு தெரிஞ்சு இனிமேலும் அந்த கீழே கிடைக்காது, அதாவது அந்த பேர் அது மாஸ்டர் கீ கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுன்லோட் பண்ண போதே சொன்னானுங்க சில பொருள் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி விட்டுற வேண்டிதான். சரி, நம்ம சொட்டை வச்சு ஃபோன் பண்ணுவோம், கமான் கமான். ஓகே, சொட்டை உறைஞ்சி போயிடுச்சு. டே மொட்டையா, அடுத்து நீ தாண்டா டே, அடுத்து நீ தாண்டா, இருங்க வருவானா வர தெரியலையே. சரி, நம்ம ஜஸ்ட்டு மேலே போட்டு ஓடிடுவோம், அவன் வந்தால் வரட்டும், வராங்கடி போட்டோம் டே. எங்க ஸ்பைடர் ரூம் கீங்க, வாவ் நைஸ், ஓகே, இதோட இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தா, இது முன்னாடி கொடுக்க வேண்டியதானே. ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஐயோ இவன் வேற. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு வந்து இந்த ஸ்பைடர் ரூம்குள்ளே போயிட்டு, அது பின் வராது பேட்லாக்கியா, சி பேட்லாக்குன்ற மாஸ்டர் கீ, மாஸ்டர் கீ தான், அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி விட்ருவோம். சீக்கிரம் சீக்கிரம் ஓப்பன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு, அடுத்து இங்கே தான் மீட் இருந்துச்சு, குட் பாய். ஓகே, அப்படி இந்த மீட் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய் போட்டுற வேண்டியதான். ஸ்பைடர் கமான், ஸ்பைடர் ஸ்பைடர் சாப்பிட்டு சாப்பிட்டு, உனக்காக ஆரோக்கியமான மீட்டு, ஆரோக்கியமான மீட்டு. ஓகே, தில்லுவாலே புசு சே சேசா, ஓ ஏங்க ஸ்பார்க்கு பிள்ளை கொடுத்துட்டானுங்க, ஸ்பார்க்கு பிள்ளை கொடுத்துட்டானுங்க டேய். ஏன்டா மனுஷன் ஊரே அவ்வளோ சாதனம் போச்சா, இல்லை மனுஷன் ஊனா சா ஆள் போட்டேன், அண்ணே அண்ணே விட்டுறேன், ஹெல்ப்பியே ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படியா ஏங்க, எப்படிங்க அவன் அவ்வளோ தூரத்தில் அடிக்கிறான் டேய், என்னடா இது, இல்லை இது கேட்க ஆள் நினச்சிட்டு இருக்கீங்களா, ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு அசிட்டீங்க நீங்கள், மற்ற நினச்சிருந்தா கூட இது அவ்வளோ பெரிய நியூஸே இருக்குது, ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு அசிட்டீங்க, எப்படி இது ஏங்க, என்னங்க இது, 10 மீட்டரில் இருக்கிற எண்ணெயை 2 மீட்டர் குச்சி வச்சு அடிக்கிற மொட்டையன், அவ்வளோ சக்தி இருக்கிற மொட்டையினால் கீழே குனிய முடியாதா, இதான் என் கேள்வி, நீங்கள் சொல்லுங்க கைஸ், கீழே குனிய முடியாதா, அப்போ அவன் நடிக்கிறான் தானே, எப்படிங்க அது 2 மீட்டர் குச்சி வச்சுன்னு 10 மீட்டர் அடிக்கிறானா, அவன் ஒரு திறமசாதியான ஒரு நிஞ்சாவாக தான் இருக்கணும், இவன் நிஞ்சாவா நோஞ்சா மாதிரி இருக்கிறான் டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, கேமு பக்குங்க இது, டவுட்டே இல்லைங்க, ஏன்னா வந்து அவன் அவ்வளோ தூரத்துலேருந்து அடிக்கிறான் பார்த்தீங்களா, ஸோ அதிலே தெரியுது கேம் தான் லைட்டாக எதுவும் பக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் நம்ம ஏதாவது இடத்த மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிப்போம். கீழே போயிட்டு ஓகே இங்கே செக்குடு, இங்கே ஓகே இங்கே பார்த்தாச்சு, இந்த ரூம்குள்ளே ஓகே இங்கேயும் இல்லை, இங்கே பார்த்தாச்சு, அடுத்து இங்கே இங்கேயுமே இல்லைங்க, வேஸ்ட்டு வஸ்ட்டுடா டே, கீழே எதுவும் இருக்குது, ஓ அது கிராஸ் போவா, சரி ஓகே இங்கேயும் இல்லை, இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவே இல்லைங்க, அந்த காஜில் இன்னும் ஒரே ஒரு காஜில் தான் வேணும், பட் அந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இருக்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்கல, அதனால் இங்கே வந்து பார்த்தா இங்கேயுமே இல்லை டேய், டோன்ட் மேக் ஆங்கிரிடா, டோன்ட் மேக் ஆங்கிரிடா. சரி, கடைசி முயற்சி இதுதாங்க, இந்த புக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிலிண்டரோட அம்மா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரூமில் மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதில் நினச்சிக்கோங்க மூடிட்டு போக வேண்டியதுதான். ஓகே, சீக்கிரம் மேலவா மேலவா மேலவா, கமான் கமான் கமான், இங்கே யாரும் இருக்கானா, ஓகே மொட்டையும் இல்லை அந்த, ஐயோ ஏன் யாரா இவன், மொட்டையும் இல்லை சொட்டையும் இல்லைன்னு சொல்ல வந்தா மொட்டைன்னு சொல்லி வந்துட்டாங்க இவன், ஏன் யாரா இவன், எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதோ சாதாரண ஆளே இல்லைங்க, ஒரு வித்திச்சு
வாய் வேற இவன் ஒரு விசித்திரமான ஒரு மனிதங்க, இவன் டவுட்டே இல்லைங்க, டவுட்டே இல்லைங்க, ஓகேங்க. அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணுங்க ஏங்க, அப்போ தாங்க நம்மளுக்கு இதுக்குள்ளே கிடைக்கும். ஸோ லைக் பண்ணி பாருங்க ப்ளீஸுங்க, ப்ளீஸ் சீக்கிரம் ஆன் பண்ணிவிட. ஓகே உள்ள இருக்கா சூபா ஜாபி ஜாபிஸோ, சூபா ஜாபி ஜாபிஸோ, ப்ளீஸ் கிவ் மீ. இங்கேயும் இல்லையே, நான் எங்கே தான் போவேணும்? சரி ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் இந்த கேமில் இருக்க எல்லா கேவி நான் கேவி, வாட் இஸ் ஹேப்பன்? ஏன் அச்சா என்ன நீ நஷ்டே, நீயே போ பேசாத என்கிட்ட. உன்னை நான் வந்து கேவி, எப்படி உன்னை வந்து எவ்வளோ நல்ல கேவி நினச்சி உன் கூட வந்து பார்த்தோன்னா விளையாட வந்தா என்னையே அஷ்டலை, நீயே என்னையே அஷ்டலை பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் விடு பார்த்துக்கலாம். அந்த மொட்டையும் பேக்கில் இன்ஜெக்ஷன் போடுறேன் இரு, என்னையே அடிக்கிற நீயே கேவிய, என்ன நீனா அவ்வளோ நல்லவன் நினச்சிட்டு இருக்கிய. ஆ ஆடா பாவி, மொட்டையும் பேக்கில் இன்ஜெக்ஷன் சொல்லுது தப்பாடா. டேய் என்னடா இது, ஏன்டா ஆரம்பத்தில் எவ்வளோ ஒரு ப்ரோ பிளேயருமே ஆடிக்கிட்டு இருந்தால் கடைசியில் ஒரு ஜோக்கராக்கி விட்டீங்களடா. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலை எழுத்து, யாராலையும் மாற்ற முடியாதுடாடே, யாராலையும் மாற்ற முடியாதுடா. ஏங்க ஒருவேளை இந்த கேமுக்கு மாஸ்டர் கீயே தேவைப்படாதா? இருங்க எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். கீழே போயிட்டு அழுத்தி விடு, அழுத்து ஏங்க வேணுங்க மாஸ்டர் கீ, போங்கங்க என்னங்க நீங்கள். சரி விடுங்க விட்டு தள்ளுவோம், நம்ம ஜெயிக்காத கேமா, நம்ம ஆடாத கிரானியா, நம்ம ஆடாத மோடா, ஏதோ இந்த மோடில் பக் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். இரு லாஸ்ட்டு ஏங்க இந்த பொட்டிக்குள்ளே இருக்கும்ல ஏங்க, இதுலேயும் இல்லைங்க என்னங்க இது, போங்க ஒன்று இங்கே பாருங்கள், இது இந்த டயக்ராம் மேலே இருக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே எங்கெல்லாம் காட்சியில் இருக்குமோ எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, சுத்தமாக இல்லை. இங்கே பாருங்கள் ஒன்று வச்சாச்சு, இன்னும் ஒன்றோட தான் வைக்கணும். சரி உனங்க பார்த்துக்கலாம். வெயிட்டு இப்போ நம்ம எவன் கல்யாணம் போய் செத்துலாம். ஆ சொட்டை வந்துச்சு, சொட்டை வந்து அச்சுக்கோவா, உங்கள் ஆசை தீர அச்சுக்கோ, போ மொட்டைங்களை போய் ஜாலி விளாடு, வீட்டுக்குள்ளே ரெண்டுங்களும் போய் ஜாலியாக வந்து கண்ணா மூச்சாடுங்க, கண்ணா மூச்சீரே அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணாடு. தள்ளி விட்டுச்சு போய் கேவி, நாட்டு கேவி, நாட்டு கேவி இப்படியே தள்ளி விடுவேன், குழந்தை எப்படியே தள்ளி விடுவீங்க. ஓகே தள்ளி விட்டுச்சு, மொட்டையை வந்து பார்த்து சிரிச்சிட்டான். ஓகே யாராவது ஓ இப்போது நம்ம வாயை வந்து கவுவோம்ல, அது ஐயோ அது சீன்லாம் பார்க்க முடியாதுனாடே, ஐய பல்லு வளர்க்காத கேவி. ஓகேங்க, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய் ஃப்ரம் விட்டேஜி, பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க, பாய் பாய்.